Hi students, iniki nama 12th business max la example 1.9 dhaan paakaporom. Namak question enna koduthirukanga nu solli paarenga. Show that the equations appdi solla namak rendu equation koduthuren. X plus y is equal to 5, 2x plus y is equal to 8 nu solli rendu equation koduthu. Namakitta enna ketirukanga na all consistent and solve them appdi solli koduthirukanga. Avanga enna soltaanga na consistent appdi soltaanga. The equations are consistent appdi soltaanga na நம்ம என்ன சீன் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ரூல் என்னது ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்டோட ரூல் என்னது நம்மளுக்கு மேலே அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் நான் எழுதுறேன் பாருங்க ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்றதோட ரூல் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த எக்ஸாம் இப்போ 1.9க்கு முன்னாடி ஏன் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி அதாவது கன்சிஸ்டன்ஸ்னா என்னது அப்புறம் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்க இன்கன்சிஸ்டன்ட்னா என்னது அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன் அது மாதிரி ஒவ்வொன்றோட இது வந்து நீங்கள் வந்து நான் நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் இது இருக்குது நான் வேணால் உங்களுக்கு தனியாக வேணால் அடுத்ததில் வேணால் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கேட்டு கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகே இதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகே வேறு எதுவும் சொல்ல இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே டேப்லெட் காலம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம ஒன்று எழுந்த பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம அழகாக எழுந்து எடுத்து எழுதணும் ஓகே எப்படி எடுத்து எழுதுறதுன்னா நம்ம வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இது ஒவ்வொரு அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பரை வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் இங்கே போடணும் அடுத்து ஒய்க்கு முன்னாடி இருக்க நம்பரை இங்கே போடணும் ஓகே போட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும் அடுத்து இந்த இன்னொரு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு போட்டு ஃபைவ் எயிட்டுன்னு சொல்லி இங்கே இந்த மிச்சம் இருக்க நம்பரை எழுதிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆர்டரில் இருக்குன்னா ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஒரு இதில் இருக்குது நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே டேப்லெட் காலம் போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலத்தை வந்து நான் ஃபில் பண்ணுறேன் மேட்ரிக்ஸ் ஏ இந்த ஏன்னு நம்ம போட்டிருந்தோம்ல அதை வந்து நம்ம இங்கே எழுதணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதாவது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அதாவது ஏபி அது இருந்தால் நம்ம சேர்த்து ஏயும் பியையும் இங்கே எழுதணும் ஏயை வந்து நம்ம இங்கே எழுதுவோம் ஏபியை சேர்த்து இங்கே எழுதுவோம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த இடத்துல அந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே போடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஓகே இப்போ பாருங்கள் ஒன் 2-1 அப்படின்றத நம்மளுடைய ஏ ஏபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபைவ் எயிட் ஓகே அந்த ஏபி ரெண்டையுமே சேர்த்து எழுதுறதா இந்த இடத்துல நம்ம எழுதுறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம் எஸ்லான் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது கொண்டு வருவோம் அதாவது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஜீரோ வாக்கணும் அப்போதான் வந்து என்னது நம்மளுக்கு எஸ்லான் ஃபார்ம்ல வந்து கிடைக்கும் ஓகேயா நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதாவது இது வந்து ஆர் ஒன் இது வந்து ஆர் டூன்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ ஆர் டூல உள்ள இந்த முதல் நம்பர் டூவை வந்து நம்ம ஜீரோ வாக்குறதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூவை நம்ம ஜீரோ வாக்கணும் என்ன செய்ய போறோம்னா ஆர் 2 minus 2 into R1. ஓகே அப்படி மைனஸ் பண்ணுறது உங்களுக்கு மைனஸ் ஆயிரு இதை பற்றி நான் உங்களுக்கு போன அந்த எஸ்லான் இந்த ஜீரோ வாக்குறதுக்கு போன வீட்டில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஜீரோ எப்படி ஆக்க போறேன்னா முதல் ஆர் ஒன் ரோவை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க ஆர் டூ ரோ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது டூ இருக்குது இல்லையா டூவை எழுதிக்கோங்க மைனஸ் 2 இன்ட்டு 1 அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் 2 ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே அதே மாதிரி 1 மைனஸ் இது நீங்கள் இங்கே போடக்கூட தனியாக நீங்கள் ரஃபாக போட்டுக்கோங்க 1 மைனஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சொல்லிங்க மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 8 மைனஸ் 5 டு சார் 10 அப்போ மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி இங்கே மாறும் ஓகே இந்த மாதிரி எல்லா இடத்துல நீங்கள் மாற்றின பிறகு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏ மேட்டிங்னா இந்த ரெண்டு இதை மட்டும் 1 1 0 மைனஸ் 1 மட்டும் நீங்க எழுதிக்கோங்க நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு இந்த ஒன்னு மட்டும் ஜீரோ ஆக்கின பிறகு நம்ம பாத்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குன்னு சொல்லி நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க ஏல பார்த்தீங்கன்னா அதாவது ரோ ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கு இதுலயுமே ரெண்டு நம்பர் இருக்கு இதுல ஒரு நம்பர் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஜீரோ ரோ 2 இதுல பாத்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கு இதுலயும் 2 ரோஸ் இருக்கு
அப்ப இதுலேயும் டூ. அப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஜீரோ ரோஸ் வந்து இப்ப டூ இருக்கு. ஓகே, அதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம இதை தனியா எடுத்து எழுதிடலாம். ரோ ஆஃப் ஏ இன்டூ ரோ ஆஃப் சாரி ஏபி போடணும். ஓகே, ஏபி இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி போட்டோம். நம்பர் ஆஃப் நம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஓடபிள்யூ என்எஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, த கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அதாவது எக்ஸும் ஒய்க்கும் ஒன்றவருக்கு தனித்தனி சொல்யூஷன் இருக்குன்றதை நம்ம இங்கே எழுதணும். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவலாக வந்ததுனால the given system is equation. Okay, system is consistent and has unique solution and has unique சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இதை வந்து தனித்தனியாக ஏ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஏபியும் பியும் நம்ம எழுதிடலாம். ஓகே, 1 1 0 -1 எக்ஸ்ஒய் அதே தான். பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த ரெண்டு 5 -2 அப்படின்றது நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, 5 -2 இப்போ இதை நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்பையும் போல. ஓகே, 1 1 × x அப்புறம் ப்ளஸ் ஒய், அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 0 × x வந்து நம்மளுக்கு 0, மைனஸ் 1 − 1 × y − y. ஓகே, −y இஸ் ஈக்குவல் டு 5 − 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இது வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் கிடச்சிரும், −y இஸ் ஈக்குவல் டு −2, −−, கேன்சல். அப்போ வந்து என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நான் ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்போ இந்த ஒய்யை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5, இது நம்மளுக்கு என்ன தரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து இந்த 5 − 2 ஆயிரும். அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ண நம்மளுக்கு 3 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு ஆன்சர், ஒய் வந்து 2 எக்ஸ் வந்து 3 சொல்லி நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு, ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு போட்டு நீங்க தனியா எழுதணும். ஓகே, சொல்யூஷன்ல ஆன்சர் கூட போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு கூட நீங்க இந்த செம அழகா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும், ரொம்ப ஈஸியான. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இது வந்து நம்மளுக்கு க்வெஸ்சனே கொடுத்துட்டாங்க, அதாவது கன்சிஸ்டன்ட் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப கன்சிஸ்டன்டோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் பாக்ஸ் போட்டு நம்ம அந்த மாதிரி இதை ஜீரோ கொண்டு வந்தோம். நம்மளுக்கு வந்து ரெண்டோட ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா 2 2 வந்துருச்சு, நான் ஜீரோ ரோல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்த மிச்ச, அதாவது ஆன்சராக வந்த இந்த ஏயும் இங்கே இது வந்து பி. ஓகே, இந்த பிஎம்ஐயும் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து இங்கே தனியாக எழுதிக்கிட்டோம். இந்த மாதிரி ஈக்குவேஷனை திரும்ப ஃபார்ம் பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணும்போது, ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 − y இஸ் ஈக்குவல் டு −2 நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய்யை ரொம்ப ஈஸியாக, எந்த ஒரு கஷ்டமே நம்மளுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் தான் இங்கே ஃபுல்லாகவே இந்த சம்ஸில் இருந்துச்சு. இதை வந்து பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக போட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் போடுங்க. தேங்க்யூ.